லாஸ்ட் லெக்சரில் ஃபங்க்ஷன்னா என்ன, யூசஸ் பார்த்தோம், டெஃபினிஷன், கால், ஃபார்முலா அண்ட் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் டைப்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் டைப்ஸில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன், நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன், டிஇஎஃப். சேஃப் ஃபங்க்ஷன் ஒன்று தரேன். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் எந்த ஆர்குமெண்ட்ஸும் அனுப்பல, அதனால தான் நோ ஆர்குமெண்ட்ஸ். இப்போ கோலன், இங்கே வந்து வெறும் பிரிண்ட் ஸ்டார். ஸோ இதுதான் என்னோட டெஃபினிஷன். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், எந்த ஆர்குமெண்ட்ஸும் நான் பாஸ் பண்ணல, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனும் எந்த வேல்யூவும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணல. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. இங்கே வந்து ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஸ்டார்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் இதுதான் டெஃபினிஷன். இப்போ எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால் எப்படி பண்ணுவோம்னா, ஃபங்க்ஷனோட பேர் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் ஒன் ரன் பண்ணுறோம், பாருங்கள் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம், வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதே ஃபங்க்ஷனு நான் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், சே ஃபைவ் அப்படி கொடுத்தா, இந்த இடத்துல வித் ஆர்குமெண்ட்ஸ், இங்கே என்ன ஆர்குமெண்ட் அனுப்புகிறேன், ஒரு ஆர்குமெண்ட் அனுப்புகிறேன். அப்போ இந்த இடத்துல டெஃபினிஷனில் நான் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு வேரியபிள் என். ஸோ நான் ஃபைவ் கொடுத்தா ஃபைவ் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும், என் ஸ்டார் ஸ்டார். சே ஃபங்க்ஷன் ஒன் டென் கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட் இதில் ஆர்குமெண்ட் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ அப்படி ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா மெயின்லேருந்து கால் பண்ணும்போது அந்த ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணணும். நான் இங்கே கோடிங் என்ன எழுதியிருக்கேன்னா, இங்கே என்ன நம்பர் அனுப்புகிறேன்னா, அந்த டைம்ஸ் அந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம், பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபைவ் அனுப்புகிறேன், அடுத்த தடவை டென் அனுப்புகிறேன். ஸோ ஃபைவ் டைம் ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, அடுத்ததுக்கு டென் டைம் ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நோ ஆர்குமெண்ட்ஸ் வித் அண்ட் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது, ஆனால் ரிட்டர்ன் மட்டும் பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். டெஃப் ரிசல்ட், ரிசல்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸே கிடையாது, ஆனால் ரிட்டர்ன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்கன்னா, அது மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதணும். ஸோ ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், இந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் இப்போ இங்கே ப்ரீவியஸ் இதில் பார்த்தா அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, அதனால் வெறும் ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணினால், இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ரிசீவ் பண்ணுறக்கு ஒரு வேரியபிள் இருக்கணும். அதனால தான் ஏ ஈக்குவல் டு ரிசல்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், ரிட்டர்ன் இருக்கும்போது இங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோமோ அந்த ரிட்டர்னை ஏக்கு அசைன் பண்ணிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் ரிட்டர்ன் இருக்குது. திஸ் இஸ் தேர்ட் டைப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே பாருங்கள்,
இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது, ஆனால் இங்கே ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என் நான் என்ன வேல்யூ அனுப்புகிறேனோ அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 40 இருந்தால் சக்ஸஸ்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபெயிலியர்னு ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிசல்ட்டு, ஸோ ரிசல்ட் ஆஃப் 51, இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவேன், ரிசல்ட் ஆஃப் அந்த வேல்யூ, என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ அனுப்புகிறோம். இங்கேருந்து ஏதோ ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது, இருக்கலாம் கோடிங்கில் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் எக்ஸிக்யூட் ஆகிறது நம்ம கோடிங் எப்படி எழுதணும்னா ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து கோடிங் எழுதணும். அப்போ இங்கே ஒன்றா சக்ஸஸ் ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா ஃபெயிலியர் ரிட்டர்ன் ஆகும். அந்த ஆன்சர் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், ஏல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஆர்குமெண்ட்ஸ் அனுப்புகிறேன் ப்ளஸ் ரிட்டர்னும் பண்ணுது. இது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், சக்ஸஸ். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித் மல்டிப்புள் ரிட்டன் வேல்யூஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸில் C++லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டால் ஒரு வேல்யூவை மட்டும்தான் அது ரிட்டன் பண்ணும், மல்டிப்புள் வேல்யூஸை ரிட்டன் பண்ணவே பண்ணாது. ஆனால் பைத்தானில் தட் இஸ் பாசிபிள். ஸோ இதே உங்களுக்கு டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மல்டிபிள் வேல்யூஸ், நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன், DEF. இந்த ஃபங்க்ஷன் வந்து சே G1 எழுதிக்கிறேன், G1 சே L. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ஒரு லிஸ்ட் அனுப்ப போகிறேன், அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவையும் மினிமம் வேல்யூவும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் மேக்ஸ்னு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஆஃப் எல், நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி தான் பார்த்தோம், இப்போ மல்டிப்புள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். ஒன்று வந்து மினிமம் வேல்யூ ஆஃப் எல், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எல். ஸோ இதுதான் என்னோடய டெஃபினேஷன் பார்ட். இப்போ நான் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் எப்படி அது எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து ஃபங்க்ஷன் காலில் நான் அனுப்பணும். நான் எப்படி கால் பண்ணுவேன் அந்த ஃபங்க்ஷனை, G1 ஆஃப் என்ன அனுப்ப போகிறேன், லிஸ்ட் அனுப்ப போகிறேன். ஸோ லிஸ்ட்டு பேர் என்னது, லிஸ்ட். இப்போ இது கால் ஆகும், இங்கே வரும், ஆனால் ரிட்டர்ன் பண்ணுது. எத்தனை வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த 2 வேல்யூ ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெண்டு வேரியபிளை நான் இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த வேரியபிள் வந்து A,Bன்னு கொடுக்குறேன். A,B ஈக்குவல் டு G1 ஆஃப் லிஸ்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து ஏல ஸ்டோர் ஆயிரும், மினிமம் வந்து B-க்கு ஸ்டோர் ஆயிரும். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். A,B. ஸோ மேக்ஸிமம் 33 வரணும், மினிமம் -6 வரணும். எஸ், ஸோ திஸ் இந்த ஃபீச்சர் வந்து பைத்தானில் நியூ. அதாவது மோர் தென் ஒன் வேல்யூ நான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ரிட்டர்ன் பண்ணலாம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு. Thank you.